வாத்தியார் சார் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் மேல நான் நல்ல மரியாதை வச்சிருக்கேன். ஆனா பாட்டி கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா போய் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க போய் சொன்னவங்க தான். என்ன சம்பந்தம் யோசிக்கிறீங்க? கேளுங்க, அவர் இல்லைன்னு சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சிரும்ல? அண்ணே, உண்மைய சொல்லுங்க அண்ணே. அவங்க சொல்றதுல உண்மையா? சரஸ்வதி பிளஸ் டூ ஃபெயிலா? அண்ணே, என்ன பார்த்து சொல்லுங்க அண்ணே. சரஸ்வதி எம்பிஏ இல்லையா? என்னை விட வயசு உனக்கு கம்மி தான், இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிருமா? சரஸ்வதி எம்பிஏ இல்லை, பிளஸ் டூ ஃபெயில் தான். இதை உங்ககிட்ட மறைச்சுதான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கோம். என் அண்ணனோட குடும்பம் என் நெஞ்சில குத்திட்டாங்க. நீங்க என் முதுகுல குத்திட்டீங்க. இத மறைக்கணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லம்மா. மறைக்க கூடாதுன்னு தான் நான் எவ்வளவோ போராடிக்கிட்டு இருந்தேன். தமிழ் தான் என் வீட்டு படியேறி வந்து இந்த உண்மை என் அம்மாவுக்கு தெரிய வேண்டான்னு ஃபோர்ஸ் பண்ணாரு. என்ன மன்னிச்சிருமா? இப்படி ஒரு தப்ப நான் பண்ணிருக்க கூடாது, பண்ணிட்டேன். அதுக்காக நீ என்ன தண்டனை வேணாலும் கொடுமா, நான் குடும்பத்தோட ஏத்துக்கிறேன். நீ காதலிக்கிறது அம்மா கிட்ட மறைக்கிறதே தப்புன்னு சொன்னமாடா நீயா அப்படி பண்ணிருக்க நீ எல்லாரும் பிள்ளையாடா நீ பிள்ளையா சத்தியமா அம்மாவும் ஏமாத்தணும்னு இதெல்லாம் நாங்க பண்ணல இதெல்லாம் நாங்க ஏன் பண்ணோம்னா நீ பேசாத உன்னை பெத்த பிள்ளை போல வளர்த்தாயவ அவளுக்கே இவன் கூட சேர்ந்து துரோகம் பண்ணிருக்கியா இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது போவலியா Thank you.
ஏண்டா இப்படி பண்ண? என் வளர்ப்பு தப்பா போச்சு, நான் தோத்து போயிட்டேன். அன்னைக்கு என் அண்ணன் பொண்ணு 4 பேருக்கு முன்னாடிதான் என்ன அவமானப்படுத்தினான். ஆனா நீங்க இவ்வளவு பேருக்கு மத்தியில என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல. நான் போட்ட சபதத்துல தோத்துட்டேன். நீயே என்ன ஏமாத்திட்டல்ல. இவங்க எதுக்கு இங்க வராங்க? இவங்களை பார்த்தா சம்பந்தி இன்னும் டென்ஷன் ஆக மாட்டாரா? நில்ரா, எதுக்கு வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னது? அப்பா, அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு பார்க்க வந்தியா? அவ உயிர் பொழைச்சு வரக்கூடாதுன்னே ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டீங்களா? என்னப்பா இப்படி பேசுறீங்க? நான் முதல்ல கோதைக்கு புருஷன்டா, அதுக்கப்புறம் தான் உனக்கு அப்பா. உனக்காக நான் கோதையை விட்டு கொடுக்க முடியாது. அவ உனக்கு என்னடா கெடுதல் பண்ணா? நீங்களாம் நல்லா இருக்குன்னு நினைச்சாலே அதானே? கூட பிறந்த அண்ணன் மக உன்னை படிப்பை சொல்லி அவமானப்படுத்துறப்போ அதுக்காகவே நல்ல படிச்ச பொண்ணா பார்த்து உனக்கு கட்டி வைக்கணும்னு ஆசை ஆசையா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலடா. அந்த படிப்பா வச்சு தன் மகனுக்கு ஒரு சின்ன அவமானம் ஏற்பட்டா கூட தான் உயிர் போற மாதிரி நினைச்சாலடா. அவளை போய் ஏமாத்திருக்கீங்களா? மாமா, நாங்க ஏமாத்தணும் நினைச்சு எதுவுமே பண்ணல மாமா. போதும்மா, போதும். உன்னை போய் பொண்ணா நினைச்சேன் மாமா. அப்படி இல்ல மாமா, நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. மாமா, தயவு செஞ்சு நாங்க சொல்றது கேளுங்க. நிறைய கேட்டாச்சுமா, நிறைய கேட்டாச்சு. கோத உன்னை இந்த வீட்டு மருமகளா இல்லம்மா, மகாலட்சுமியா நினைச்சா. உன்னை தேவதைன்னு கொண்டாடினா, எங்க வீட்டுக்கு கொலசாமின்னு நம்பினா. அவ நம்பிக்கையில தீய வச்சு கொடுத்துட்டீங்களே. என்ன தமிழ் இது? நீங்க நிறைய தடவை ட்ரை பண்ணி ஒரு தடவை கூட சொல்ல முடியலையா? சொல்லணும்னு மனசு இருந்தா எப்ப வேணாலும் சொல்லிருக்கலாம். இந்த விஷயத்த பயத்துல மறைக்கணும்னு பிளான் பண்ணீங்க, மறைச்சிட்டீங்க. பேசாதீங்க, இவ்வளவுக்கு காரணம் நீங்க தான். நானா? ஆமாங்க, நீங்க தான். வெரி நைஸ். நானா சரஸ்வதியை எம்பிஏ படிக்க வேணாம்னு சொன்னேன்? நானா +2 ஃபெயில் ஆன சரஸ்வதியை எம்பிஏன்னு போய் சொல்ல சொன்னேன்? அவமானப்படுத்துற மாதிரி எல்லாரும் முன்னாடியே சொன்னா அவங்களால எப்படி தாங்க முடியும்? பெரிய மனுஷியா லட்சணமா தனியா கூட்டிட்டு போய் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி இருந்தீங்கன்னா சம்பந்தி அம்மாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? என்னங்க நீங்க, நீங்க எல்லாருமே ஒளிஞ்சு ஒளிஞ்சு கேம் ஆடுறீங்க. எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை.
நான் எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசி பழகுனவ. அன்னைக்கு பொண்ணு வீடு பார்க்க வந்தப்போ பொண்ணு என்ன படிச்சிருக்கான்னு கேட்டப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ஊர் உலகெல்லாம் கூடி நிக்கலையே. அப்பவே சம்பந்தி அம்மா கிட்ட நீங்க எல்லா உண்மையும் சொல்லிருக்கலாம்ல, ஏன் மறைச்சீங்க? நீங்க பெரிய மனுஷி தானே, நீங்க தானே அன்னைக்கு என் பேத்தி எம்பிஏ படிச்சிருக்கா சர்டிபிகேட்டை கொண்டு வந்து காட்டுன்னு சொன்னீங்க. உங்க பேத்தி பிளஸ் டூ ஃபெயில் ஆன சர்டிபிகேட் அந்த கீதா கையில கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே தமிழ் என்ன பண்ணாரு? அவளை பிளான் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு. அப்பவும் நீங்க பெரிய மனுஷி தான், இது தப்புன்னு அப்ப உங்களுக்கு தோணலையா? சரி அதை விடுங்க. நேத்துல இருந்து கல்யாண மண்டபத்துல எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு என் மருமக எம்பிஏ என் மருமக எம்பிஏன்னு சம்பந்தி அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க. அப்ப கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தலையா? அந்த நேரத்துலயாவது உண்மையை சொல்லணும்னு தோணல? ஆனா இப்ப வந்து தப்பெல்லாம் நான் தான் பண்ணேன்னு ஏன் மேல பழிய போடுறீங்களே? என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? எல்லாரும் கரெக்டா நடந்துக்கோங்க, யாரும் யார்கிட்டயும் எதையும் மறைக்காதீங்கன்னு சொன்னேன். அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா பிரச்சனை வரும்னு வார்ன் பண்ணேன். நீங்க எல்லாருமே எல்லாத்தையும் மறைச்சிருக்கீங்க. நான் எப்பவுமே ஓபன் ஹார்ட்டடா தான் இருந்திருக்கேன். இதுல யார் மேல தப்புன்னு நீங்களே சொல்லுங்க. நான் மெட்லி அத்தை கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைச்சது உண்மைதான். அதுக்கப்புறம் எப்படியாவது அத்தை கிட்ட இருந்து உண்மையை சொல்லிடணும்னு நாங்க முடிவு பண்ணோம். ஆமா, இதனால அங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரலாம்னு பரவாயில்ல, எங்க கல்யாணம் நின்னாலும் பிரச்சனை இல்லைன்னு உண்மையை சொல்லதான் போனோம். சொல்லணும்னு முடிவெடுத்து போய் அன்னைக்கு சொல்லாம விட்டதுக்கு காரணமும் நீங்க தான். ஓ, அதுக்கு நான் தான் காரணமா? என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல நீங்களும் அத்தையும் உட்காந்து என்ன பேசுனீங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, அதையும் நீங்களே சொல்லிடுங்க. தமிழும் சரஸ்வதியும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நான் சொல்ற பொண்ணு தான் அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும்னு நீங்க சொன்னீங்க. என் பொண்ணுக்கு ஒருவத்தியா வரவ நான் சொல்ற பேச்சு கேட்கறவளா தான் இருக்கணும்னு நீங்க சொன்னீங்க. கோதி இடத்துல என் பொண்ணு கொண்டு வந்து உட்கார வைக்கணும், அதுக்கப்புறம் அந்த வீட்டையே ஏன் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு நான் வச்சதுதான் சட்டமா இருக்கணும்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் நான் சொன்ன முக்கியமான விஷயத்தை விட்டுட்டேமா? சம்பந்தி அம்மாவுக்கு சாப்பாடுல விஷம் வச்சு கொல்லணும், சம்பந்தி ஐயாவ ரோட்ல போறப்ப காரை வச்சு அடிச்சு கொல்லணும் அப்படி எல்லாம் சொன்னேனே, அதெல்லாம் விட்டுட்ட? இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க, இந்த மொத்த குடும்பத்தையும் பெட்ரோல் ஊத்தி எரிக்கணும்னு சொன்னேனே, அதை விட்டுட்டீங்க? சொல்லுங்க, மொத்த பழியும் போட்டாச்சு, இதையும் சேர்த்து போடுங்க, நான் வாங்கிக்கிறேன், சொல்லுங்க. ஏன்னா பொண்ணு கட்டி கொடுத்துட்டேன் பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுதானே ஆகணும். என் மேல மிச்ச மீதி ஏதாவது பழி இருந்தா அதையும் தூக்கி போடுங்க, எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். நீங்க எல்லாம் எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, நான் ஒருத்தி மட்டும் இவ்வளவு மோசமானவளா இருக்கேன் பாருங்களேன். என் பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்க வீட்டை நாசம் பண்ணணும்னு நான் தான் திட்டம் போட்டிருக்கேன். இன்னைக்கு சம்பந்தியமா என்னாலதான் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அத்தை காலில் விழுந்தாவது எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு அவர் சொன்னாரு. எங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதனாலதான் அத்தைக்கு இந்த நிலைமை. உன்ன நான் பழி வாங்குறேனா? யார் நீ? என்னோட பிசினஸ் எதிரியா? எனக்கு எந்த விதத்துல நீ ஈக்குவலா இருக்க? நான் உன்னை பார்த்து பயந்துட்டேன்.
கார்த்தி வசுந்தரா கல்யாணம் நடக்கிறப்போ என்னாலதான் நீங்க அவமானப்பட்டீங்கன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க. நீங்க காஃபில மயக்க மருந்து கலந்த விஷயத்த எங்க நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வேணும் நீங்க பயந்தீங்க. சமந்தி, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இதுக்கு மேல இவங்க எல்லாம் என் மேல என்ன பழி தூக்கி போட போறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? இங்க என்ன நடக்குது? எல்லாரும் சேர்ந்து என்ன ஏன் இப்படி கெட்டவளாக்குறீங்க? போதும், இதுக்கு மேல நீங்க நடிக்க முடியாது. நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். உங்களாலதான் அத்துக்கு எப்படி ஆயிருக்கு? எங்க கொண்டு வந்து பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு பழிய தூக்கி இன்னொருத்தர் மேல போடுறீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல? நீங்க லவ் பண்ணி விளையாடுறதுக்கு எங்க அம்மா உயிர் தான் கிடைச்சதா? போய் 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 எத்தனை போய் சொல்லிட்டே வந்திருக்கீங்க? இதுல எல்லாரும் சேர்ந்து நல்லவங்க மாதிரி வேஷம் வேற போட்டிருக்கீங்க. கார்த்தி, என்னப்பா இவங்களை பார்த்தா நீ இப்படி பேசுற? நான் பேசாம வேற யார் பேசுவா? பா, இவங்க பொய் சொன்னாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு பொய் சொல்றது தப்பு இல்லப்பா. உங்க கல்யாணத்தை கூட தமிழ் பொய் சொல்லுதான் நடத்தி வச்சான். உனக்கு நடந்தப்போ மட்டும் அது நியாயம் பட்டுச்சா? அன்னைக்கு எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்க்கிற அளவுக்கு எந்த பெரிய பொய்யும் சொல்லி தலைக்கல. அண்ணே, எங்க லவ் மேரேஜ் சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். ஆனா அதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்க அம்மா உயிரை பலி கொடுக்க முடியாது. டேய் கார்த்தி, அவங்க எனக்கும் அம்மா தான்டா. அப்படி நினைச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிருப்பியா? என்னால நீங்க இப்படி நடந்துப்பீங்க நான் நினைக்கவே இல்ல. கார்த்தியும் நானும் தப்பு பண்ணிட்டோன்னு நீங்க திட்டினப்போ எனக்கு துளி கூட கோவம் வரல. ஏன்னா நாம தப்பு பண்ணிட்டோம், தண்டனை அனுபவிக்கணும்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். உங்களை மாதிரி ஒரு நல்லவர் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு நம்பினேன். நீங்க இந்த தப்பு பண்ணிருக்க கூடாது மாமா. அப்போ அம்மாவோட இந்த நிலைமைக்கு நாங்க ரெண்டு பேரும் தான் காரணம். நீயும் நம்புறீ வசந்தரா? நான் சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் தான் காரணம். ராகிணி போதும்னா, நீங்க அம்மாவே ஏமாத்திட்டீங்களா? நாங்களும் யாரு? ராகிணி போதும், உங்க நடிப்பெல்லாம் பார்த்தா இனிமே நாங்க யாரும் ஏமாற மாட்டோம். உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு யாரும் அவசரப்பட்டோ ஆவேசப்பட்டோ வார்த்தையை விட்டுறாதீங்க. சம்மந்தி, எங்க பொண்ணு பண்ணது தப்புதான், அதுக்கு நாங்களும் உடனே இருந்துட்டோம். இந்த நேரத்துல இந்த இடத்துல இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிறது நல்லது இல்ல. முதல்ல சம்மந்தி அம்மா கண்ணு முடிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் எதை பத்தி வேணாலும் பேசிக்கலாம். என்னங்க ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிட்டீங்க? அண்ணன் அண்ணன்னு உங்க மேல எவ்வளவு பாசமா இருந்தாத? உங்க கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா நீங்க எப்படிலாம் பண்ணிருப்பீங்களா?
சம்மந்தி அது வந்து எந்த மூஞ்சிய வச்சுட்டு எங்க பேசுறீங்க நீங்க? நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? உங்களை போய் பெரிய மச்ச நம்பணும் பாருங்க. நீங்க எல்லாம் சராசரிக்கு கீழே. நீங்க உங்க சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க, பண்ணி தொலைங்க. நீ பொண்டாட்டி உயிரோட விளையாடாதீங்க. அவளை கொண்டுட்டு நீங்க நிம்மதியா இருந்துருவீங்களா? நல்லா இருந்துருவீங்களா? நீங்களும் சம்மதி சம்மதி, உங்க வாயால அப்படியெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லாதீங்க. யாரும் எதுவும் பேசாதீங்க. எனக்கு எல்லாம் வெறுத்து போச்சு. உங்க மேல நம்பிக்கையெல்லாம் போச்சு. நீங்க எல்லாம் உங்க சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்றவங்க. உங்க மூஞ்சில எல்லாம் முழிக்கிறதே பாவம் நினைக்கிறேன். மரியாதை எல்லாம் வெளில போக. அம்மா, ஆரம்பத்துல இருந்து இந்த சம்பந்தம் வேண்டாம் வேண்டாம்னு தலைப்பட அடிச்சுக்கிட்டேனே, யாருமே கேட்கலையே. இப்ப பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் இவளுக்கு ஏதோ நல்லது பண்ற மாதிரியும் நான் மட்டும் கெட்டது பண்ற மாதிரியும் நினைச்சீங்க. இப்ப என்னாச்சு? கழுத்துல கட்டின தாலியில இன்னும் ஈரம் கூட காயல. அதுக்குள்ள மொத்த குடும்பமும் என் பொண்ணை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. தப்பு சார், எங்க எல்லாரையும் நிக்க வச்சு உங்க பொண்ணு தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கா.